இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது படுகொலை செய்யப்பட்ட மக்களின் நினைவு கூர்ந்து எதிர்வரும் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினம் நினைவு கூறப்படவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களினால் ஆரம்பத்தில் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அதற்கு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் ஆதரவு வழங்கியிருந்தனர். இந்நிலையில் கடந்த ஆண்டுகளைப் போன்று வடமாகாண சபையே இந்த ஆண்டும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை நடத்த வேண்டுமென வடமாகாண சபை உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளனர். இதனால் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை நினைவு கூறுவதில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் அனைவரும் வேறுபாடுகளை கடந்து ஒற்றுமையுடன் உயிரிழந்தவர்களை நினைவு கூற வேண்டுமென பசீர் காக்கா என அழைக்கப்படும் முத்துக்குமார் மனோகர் கேட்டுக் கொண்டுள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் இன்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டுள்ளது. நாங்கள் எங்கள பிள்ளைகள் நினைத்து கூட இன்றைக்கு நாங்கள் எங்கள பிள்ளைகளுக்காக மட்டும் இல்லை, இன்றைய நிலைமைக்காகவும் சேர்த்து ஆட வேண்டியது. இங்கே வந்து கிடைச்சதுகள் கூட இதை தட்டி பறிக்கிற ஒரு செயற்பாடாக இருக்கிறது. இந்த பொறுத்தவரை ரெண்டு பிள்ளைகள் இருந்தால் எங்களுக்கு இந்த எங்களை அமைதியாக அளவிடுங்கோ எல்லாரும் அதான். இதில் வந்து வடமாகாண இனஅழிப்பு தொடர்பான வடமாகாண முதலமைச்சர் தீர்மானத்தை நீங்கள் பாராட்டிக்கிறீங்க, நல்ல விஷயம். அவருக்கு நாங்கள் எது சொன்னாலும் அதுக்கு இன்னும் இருக்கிறவரு கொஞ்சம் காலம்தான். அதுக்கு பிறகு வார முதலமைச்சர் யாரோன்றோ எங்களுக்கும் தெரியாது. அது அதை அரசியல் சம்மந்தப்பட்டது. ஆனாலும் இதில் அவரால் ஆற்றக்கூடிய அதிகூடிய பயன்களை அவர் செய்ய வேணும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். தன்னுடைய பதவி காலத்துக்குள்ள அதுக்கு பிறகு வார அவர் என்ன செய்கிறாரோ தெரியல. குறிப்பாக எங்களோட இருந்த ஆனந்த சுதாகரன் இதுக்காக ஒரு இந்த சித்திரை புது வருஷத்துக்குள்ள கிடைக்கும் விடுதலை கிடைக்கும் என்று எதிர்பார்த்த நாங்கள் கிடைக்க இல்லை. நாங்கள் எல்லாத்துக்காகவும் தான் அளவண்டி இருக்குது. எல்லாரும் முதலமைச்சர் உட்பட ஏன் இந்த பல்கலைக்கழக மாணவர்களும் எல்லாரும் இந்த விஷயங்களில் ஒன்றாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பொதுவாக இப்போ எல்லா போராட்டங்களையும் மக்கள் தான் நடத்தி கொண்டு போகிறார்கள். மற்றதில்லாம் அதுக்கு பின்னால் தான் போய்கொண்டிருக்கிறேன். மதுரநாள் நிகழ்வுகளையும் மக்கள் தான் நடத்தினார்கள். சரி, அது எந்த இடத்துலையும் வேண்டே இல்லை. எல்லாருமாக தங்களோட கூட்டு முயற்சியை பங்களிப்பை வழங்க வேணும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம்.